முடியாது, சொல்றதுக்கே பெரிய கஷ்டம் எனக்கு. அவரை 1ஆம் தேதி பார்ப்போம். அது போய் இந்த வருஷம் வந்து நினைவு இடத்துல பார்க்குற கதையாக போச்சு. நான் அடக்கம் செய்கிறப்போ என் கையிலேருந்து காசு சேர்த்து 100 ரூபாய் அவர் கையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சாதாரண தொண்டனை என்னையும் அமர வைத்து அழகு பார்த்து முகவரி தந்த அன்பு தலைவர் இதய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு, உங்களுடைய கம்யூனிட்டி பேஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன சொத்து இருக்குன்னு கேட்பாங்க. என்னுடைய அன்பு தலைவர் அதெல்லாம் என்கிட்ட கேட்கவே இல்லை. நீங்கள் வந்து இந்த பகுதியில் சைக்கிள் கடை வச்சுருந்ததா சொல்லி? உண்மை சார். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் கேப்டன். சரி, சீட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நீங்கள் சொல்கிற வேலையை செய்வேன் கேப்டன். சீட்டு வேற ஆள் கொடுத்தா என்ன செய்வேன்? அவருக்கு நான் வேலை செய்வேன் கேப்டன். 2 நாள் பொறுத்து தொலைக்காட்சியில் திடீர்னு அறிவிப்பு, எழும்பூர் தொகுதியில் நல்லதம்பி இளைஞரணி துணை செயலாளர் போட்டி. ஒரு மாதிரி பேசுவானுங்க. என்ன ரஜினிகாந்த் கமலஹாசனாங்கிறானுங்க, என்ன விஜயகாந்த் சொல்றேன்னா, ஏ எனக்கு தேவை எங்க தலைவரியா, கேப்டன் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. நிச்சயமா சாப்பிட்டுருக்கேன் சார், 3 முறை சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்ட பாக்கியமா எனக்கு இருக்குது. குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி எங்களை அடிச்சு அன்பா அடிச்ச இது அனுபவமும் எனக்கு இருக்கு சார். அடி வாங்கினது எதுக்காக சார்? அடி வாங்கினது ஒரு சின்ன 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 தவறுகள் செய்யறப்போ அடியதான் செய்வாரு. அடி வாங்குறதுக்கே கேப்டன் கிட்ட வரிசையில் அடிப்பான். ஆமா, கேப்டன் கையால அடி வாங்குறதுக்காக சொல்லுவோம். அந்த மீடியாக்கள் அவரை தவறா சித்தரிச்ச மீடியாக்கள்லாம் வந்து அவரை தொலைவா இருந்து பார்த்துக்கோ, நாங்க கிட்ட இருந்து பார்த்துக்கோ. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாக்க கடிச்சார், நாக்க துருத்தினார்னு சொல்றாங்க. எதுக்காக அவர் செஞ்சார்? அப்ப அந்த மாதிரி இடத்துல தலைவரை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். பெடலுடைய விவசாயி எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்த சாரதி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் கு நல்லதம்பி அவர்கள் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். முதல்ல கை கொடுங்க சார். உண்மையிலே வந்து கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து அவரை ரோல் மாடலாக எடுத்தாங்க. இப்படி ஒரு எளிமையாக ஒருத்தர் வாழ்ந்து மறைந்திருக்காரு அப்படிங்கும் போது இப்போ உள்ள தலைமுறை எல்லாருமே அவரை நினச்சி ரொம்ப ஒரு பெருமையக்குரிய ஒரு தருணத்தில் இருந்துட்டு இருந்தப்போ, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய பாசிட்டிவ் கார்னர் வந்துருச்சு. என்னன்னா, கேப்டன் வந்து எப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். நீங்களா இருக்கீங்க, இந்த வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்களோட சொந்த வீடு வந்து ஓட்டு வீடு அந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு எம்எல்ஏவா பதவி வகிச்சிருக்கீங்க, அப்படி இருந்தும் ஏன் சரி இவ்வளோ ஒரு எளிமை? முதல்ல வந்து எனக்கு, ஒரு சாதாரண தொண்டனான எனக்கு, தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முகவரியை கொடுத்து, அதாவது கர்மவீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா, அன்பு தலைவர் கேப்டன் ஆகியோர் அமர்ந்த இடத்தில் ஒரு சாதாரண தொண்டனை என்னையும் அமர வைத்து அழகு பார்த்து முகவரி தந்த அன்பு தலைவர் இதய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானாக வந்து கனவு கூட காணல சட்டமன்ற உறுப்பினர் ஆவேன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு இயக்கத்தில் ஒரு கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏன்னு ஆகணும்னு சொன்னால் அதுக்கு பல்வேறு தகுதிகள் எதிர்பார்ப்பாங்க மற்ற கட்சிகளில். உங்களுக்கு என்ன பண பலம் இருக்குது சார்? சாதாரணமாக வார்டு மெம்பருக்கு நம்ம நின்னாலே என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த தொகுதிக்கு கேட்பாங்க. இந்த தொகுதியில் இருக்க எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, உங்களுடைய கம்யூனிட்டி பேஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன சொத்து இருக்குன்னு கேட்பாங்க. என்னுடைய அன்பு தலைவர் அதெல்லாம் என்கிட்ட கேட்கவே இல்லை. என்னை வந்து திடீர்னு அறிவித்து எழும்பூர் தொகுதியில் நல்ல தம்பி போட்டின்னு அறிவித்து என்னை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி, இன்னைக்கு ஒரு என்னுடைய எங்களது பரம்பரைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தை வழங்கியிருக்கார் தலைவர். அதற்கேற்ற மாதிரி நான் அவரு, அதாவது தலைவர் சொல்லுவார், நம்ம லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் தான் ஒழிக்க அரசியல் கட்சி தொடங்கின, அதுக்கு என்னோட தோளோடு தோல் என்று பணியாற்றணும்னு சொன்னார். அவர் கூட இருக்கோம், நாங்கள் எந்த தவறுக்கும் நாங்களும் போல எங்களை எந்த தவறு செய்யவும் விடல தலைவர். சார், நீங்கள் வந்து எம்எல்ஏவாக அறிவிக்கிறாங்க கேப்டன் அவர்கள், அதுக்கு முன்னாடி எப்போ உங்களுக்கு கேப்டன் அவர்களோட அந்த அறிமுகம் கிடைக்குது? முதல்ல நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறப்பத்துலேருந்தே நாங்கள் ரசிகர். அவரோட ரசிகர். ஆமாம், ஒரு சில ரசிகர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க,
படம் பார்த்து கை தட்டணும், அவருடைய காட்சிகள் பிடிக்கும், படங்கள் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதில் ஒரு வித்தியாசமான அன்னைக்கு ஒரு நடிகர், ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த நடிகர், அன்றைய காலகட்டத்தில் அதாவது 87 85 முன்னாடிலாம் ஒரு நடிகர்னா அவருக்கு என்ன சம்பளம்ன்ட்டு தெரியும் அன்னைக்கு. இன்னைக்கு நடிகர்கள் என்ன கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியும். அன்னைக்கு அந்த சம்பளம் வாங்கினதுலயே ஒரு 30% தான் உழைத்த காசை எடுத்து மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செஞ்சார் கேப்டன். மன்றத்தின் மூலமா அவர் ஆயிரக்கணக்கில் செய்வார் மன்றத்துக்கு உதவிகள் மக்களுக்கு. நாங்கள் ரசிகர் மன்றத்தை வச்சு நூற்றுக்கணக்கான உதவிகளை செய்வோம். நம்மளால முடிஞ்ச உதவி, நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி, நோட் புத்தகம், சேலை, இலவசமாக அன்னதானம்லாம் பண்ணுவோம். ஆனால் தலைவர் அப்படி கிடையாது. அன்னைக்கே வந்து தையல் எழுந்துரும், அந்த சலவை பெட்டி, அயன் பாக்ஸு, 3 சக்கர சைக்கிள், இன்னும் சொல்லப்போனால் மீன் கடை வைக்கிறதுக்கு, இட்லி கடை வைக்கிறதுக்கு, பூக்கடை வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட உதவிகளை செய்து அன்னைக்கே நற்பணி நாயகன் என்ற பெயரையும் வாங்கினார். இன்றளவும் அன்னைக்கு தொடங்கிறது தான் இன்னைக்கு வரலாம் கேப்டன் பண்ணிட்டு தான் இருக்காரு. இது இல்லாமல் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ரசிகர் மன்றமாக இருக்கிறப்ப, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ரசிகர் மன்றத்து இருக்கிறப்ப, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 300 பிள்ளைகளுக்கு வந்து 500 முதல் 5000 வரை பள்ளி கட்டணம் வழங்குவார். அப்போவே நாங்கள் என்ன செய்வோம், இப்போ மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆளுக்கு ஒரு 50 பேருக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு, நல்ல குறிப்பாக மார்க் எடுத்து வசதி வாய்ப்புகள் இல்லாத பிள்ளைங்களுக்கு 500 to 5000 வரலாம் அன்றைக்கே கேப்டன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கோம். பொது செயலாளர் மூலமாக அதை வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் லெட்டர் பேட் கொடுத்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். சார், இப்போ எப்படின்னா ரசிகர் மன்றம் அப்படின்னா, அவர் நம்மளுடைய தலைவருடைய படம் வர்ற சமயத்தில் உங்களுக்கு கட்டடம் அடித்தோமா, பேனர் வச்சோமா, பாலாபிஷேகம் பண்ணணுமா, கொண்டாடணுமா அப்படின்னு இருந்து அப்படி தானே சார் நம்ம பார்த்து பழகி இருக்கோம். ஆனால் எப்போ அந்த உதவிகள் எல்லாமே உள்ள வருது, ஏழை மக்களை போய் நம்ம போய் சந்திக்கணும், ஏழை அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யார் முத முதல்ல முன்னெடுக்கிறா? அது நேராகவே கேப்டன் அவர்கள் தான் எடுக்கிறாங்களா? கேப்டனை தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ரசிகர் மன்றம் சொன்னால் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க பல்வேறு நடிகர்கள், நம்ம பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லி அதை கலங்கப்படுத்தக்கூடாது. நாங்கள் அன்னைக்கு ரசிகர் மன்றமாக இருக்கப்போ நாங்கள் பேனர் அடித்தது உண்மை, ஸ்டார் கட்டுனது உண்மை, ஆனால் பாலாபிஷேகம் இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருட்களெல்லாம் வீண் அடிக்கக்கூடாதுன்னு அன்றைக்கே எங்களுக்கு தலைவர் சொல்லுவார். முதல்ல ஆரம்பம், ஆமாம், நாங்கள் திரைப்படங்கள் மக்கள் தியேட்டருக்கு வரப்போ அவங்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்குவது, சாப்பிட்ற பொருளை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தியேட்டரில் படக்காட்சி நடக்கிறப்ப ஸ்வீட் கொடுக்கறது, லட்டு கொடுக்கறது, இது போன்ற செயல்பாடுகள்லாம் நாங்கள் செஞ்சு வந்திருக்கோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாவே மன்ற போர்டாண்டியே வந்து பெயர் பலகை இருக்கும், அந்த இடத்துலயே வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டு மக்களுக்கு நோட் புக்கெல்லாம் கொடுத்துட்டு, எங்கள் தலைவருடைய படம் வருது இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த உதவிகளை செய்து நாங்கள் மன்றத்தை வளர்த்துருக்கோம். சார், நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து இந்த பகுதியில் சைக்கிள் கடை வச்சுருந்ததா சொல்லி. உண்மை சார். ஒரு பக்கம் சைக்கிள் கடை குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர். ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர், தீவிர ரசிகராக இருந்தவர், எப்போ பொலிட்டிக்கலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு? நான் எங்கள் பரம்பரையில் ஏற்கனவே டிஎம்கே பரம்பரை தலைவருக்கு நல்லா தெரியும். டிஎம்கேவா சார்? ஆமாம், டிஎம்கே. நாங்களும் தலைவரும் வந்து கலைஞர் மேலே மிக பற்று உள்ளவர், தமிழ் பற்று, கலைஞர் மீது ஒரு, கலைஞரை வந்து ஒரு நல்ல ஒரு தந்தையாக கூட ஒரு காலத்தில் நேசித்து வருவார். அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னா தலைவர் பேசுகிற வசனங்கள், தலைவர் செய்கிற ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்குற பட்சத்தில் நாங்களும் ஆசைப்பட்டு திமுகவில் இருந்தோம் அப்போது. ஆமாம், நான் திமுகவில் இருந்து தலைவருக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன கூட ஒரு சில டைமில் தலைவர் சொல்லுவார், நான் என்னடா நல்ல தம்பி உங்கள் தலைவர் எப்படி இருக்காரு, என்ன கேப்டன் எனக்கு போய் தலைவர் கலைஞர்னு சொல்கிறீங்க, உங்களுக்கும் அவர் தானே கேப்டன் தலைவர் அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ கிண்டல் பண்ணுவார், நான் சொல்வேன் என்னை வந்து கலைஞரால் கலைஞராளுன்றீங்க கேப்டன், உங்களுக்கே கலைஞர் தலைமை தானே திருமணமே நடந்ததுன்றப்ப பற்றி என்னையே என்கிட்டயே வாய் பேசுகிற பற்றி அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அந்த மாதிரி சொல்லுவார். அதே நேரத்தில் வந்து நாங்கள் அங்கே எங்களுடைய ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி 40 லட்சம் ரசிகர் மன்றங்கள் இருந்ததுன்னு சொன்னால் ஒவ்வொரு மன்றத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும்.
ஒரு பட்ட பெயரோடு இருக்கும், தென்னாட்டு தங்கம், தென்னாட்டு சூரியன், ஏழைகளின் தோழன், ஏழைகளின் தலைவன், தர்மத்தின் தலைவன், கொடைவள்ளல், இது மாதிரி இருக்கும். அப்போ எங்களுடைய மன்றத்து, என்னுடைய மன்றத்து பேர் வந்து எழுச்சி கலைஞர் விஜயகாந்த் ரசிகர் மன்றம். எழுச்சி கலைஞர் என்ற இது வந்து அன்னைக்கு கலைஞர் கொடுத்த பட்டம் அவருக்கு. ஆமாம், அதை வச்சு நாங்கள் அது பொண்ணு சொல்ல தலைவர் அவங்கவுங்க விருப்பப்படி விட்டுருவார். 2005 கட்சி ஆரம்பிக்கிறவர்களும் யார் யார் எந்த அரசியல் கட்சியில் இருக்கலாமோ இருக்கலான்ட்டார். கம்யூனிஸ்டில் இருக்கவங்க இருப்பாங்க, அதிமுக இருக்கிறவங்க இருந்தாங்க, டிஎம்கேல இருக்கிறவங்க இருந்தாங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்க இருந்தாங்க. ஒரு சிலர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது நாங்கள் கட்சி தான் முக்கியம்னு போனவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் தான். ஆனால் கட்சியே வேணாம், கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறார்னு வந்து பல சதவீதம். அதில் நான்லாம் கட்சி பதவியே வேணான்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு கேப்டன் கிட்ட வந்துட்டோம். ஆமாம், அப்போ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு திமுகவில் பதவி கொடுக்குறதா? திமுகவில் இளைஞரணி வட்டத்தில் இளைஞரணி செயலாளர், பகுதி பிரதிநிதியாக இருந்திருக்காங்க. தலைவருக்கு நல்லா தெரியும், ஆனாலும் எங்களுக்கு கேப்டன் தான் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆமாம். அப்போ எப்படி சார் இருந்தது, நீங்கள் செயல்கள் நடத்திட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களை வந்து சட்டமன்ற தேர்தலில் நிறுத்துறாங்க, எப்படி ஃபீல் இருந்தது? மனு தாக்கல் எல்லாரும் செய்கிறோம், எல்லாரும் கட்சியில் மனு தாக்கல் செய்கிறோம். அதை நான் கட்டாயம், நம்ம ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தோமா ஒரு தேர்தலில் சீட்டு கேட்கணுன்றது வந்து அது கடமை. கண்டிப்பாக அவங்களுடைய உரிமையும் கூட கேட்கறது, எனக்கு இந்த தொகுதியில் சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். நம்ம சீட்டு கொடுத்தா நம்ம அதில் போட்டிடலாம். சீட்டு கொடுக்கலன்னா அந்த ஃபண்டு வந்து கட்சி நிதியாக போய் சேரணும். அதன் அடிப்படையில் நம்ம பணம் கட்டுறோம். பணம் கட்டிட்டு எழும்பூர் தொகுதிக்கு நானும் கட்டுறேன், என்னுடைய நண்பர்கள் கட்டுறாங்க, தலைவருக்கு அண்ணன் நகர் தொகுதியில் பணம் கட்டுறோம். கட்டிட்டு இருக்கிறப்ப தலைவர் கூப்பிட்டு நேர்காணலில் விசாரிக்கிறாரு, யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறீங்க, என்ன நல்ல தம்பி நிற்கிறியா, என்ன எவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கேப்டன், நான் வந்து பணம் கட்டியிருக்கேன், உங்கள் விருப்பம் கேப்டன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் கேப்டன். சரி, சீட்டு இல்லை, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் சொல்கிற வேலையை செய்வேன் கேப்டன், சீட்டு வேற ஆளுக்கு கொடுத்தா என்ன செய்வேன், அவருக்கு நான் வேலை செய்வேன் கேப்டன் அப்படின்னா. நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்களுக்கு நான் வேலை செய்வேன் கேப்டன் அப்படின்னா. சரி பார்ப்போம், நீ போன நல்ல தம்பி அப்படின்னு அனுப்பிடாரு. வெளியே வந்து கட்சிக்காரங்க கூட உட்காந்து பேசின்னு இருக்கோம். ரெண்டு நாள் பொறுத்து தொலைக்காட்சியில் திடீர்னு அறிவிப்பு, எழும்பூர் தொகுதியில் நல்ல தம்பி இளைஞரணி துணை செயலாளர் போட்டி அப்படின்னு திடீர்னு ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு. சொல்லவே இல்லை, எங்களும் சொல்லல. அது வந்து ஒரு சைலண்டாக தான் இருக்கும், அது எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா கட்சியிலையும் என்ன மாதிரி ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனையோ இல்லாதவனையோ ஒரு ஒன்றுமே இல்லாதவனையோ ஒரு சாதாரண சைக்கிள் கடை, நான் சின்னதாக வச்சுன்னு சைக்கிள் கடை நடத்திருந்தேன், எனக்கு அன்றைக்கி சைக்கிளையும் வாங்கி கொடுத்து கூடுதலாக நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு என்னை உருவாக்கி என்னை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வாய்ப்பையும் கொடுத்து வாழ வச்சாருன்னா இது மற்ற கட்சிகளில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். அநேகமாக சொல்கிறேன், எந்த கட்சியிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட வாய்ப்பு இருந்திருக்கு கிடையாது. அது அதாவது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறவனை மிகப்பெரிய உயரத்தில் எடுத்துன்னு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரே தகுதி படித்தவர் கேப்டன் மட்டும்தான். சார், இந்த அறிவிப்புக்கு முன்னாடியே நீங்கள் கேப்டன் அவர்களோட நெருங்கி பழகிட்டு தான் இருந்தீங்க இல்லையா? அப்போ எப்படி அவர் உங்களை பொறுத்தவரை கேப்டனோட பார்வையில் சார் அன்பாக பழகுவார் சார், அன்பாக பழகு. நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்க, என்னுடைய ஃப்ரெண்டுங்களை ஒரு முறை என் கூட படித்தவங்களும் ஒரு நாலஞ்சு பேர் என்ன, நான் ஒரு ரசிகர் பண்ணுற காலகட்டமாக இருக்கிறப்போ 8வது 9வது படிக்கிற காலகட்டத்தில் என்னெல்லாம் கிண்டல் செய்வாங்க, என்ன நீ விஜயகாந்துக்கு போய் ரசிகர் மன்றம் சின்ன கொட்டுறானே சார், அது என்ன ஒரு மாதிரி பேசுவானுங்க, என்ன ரஜினிகாந்த் கமலஹாசன்லாங்கிறானுங்க, என்ன விஜயகாந்த்னு சொல்கிறேன்னு. ஏ, எனக்கு தேவை எங்கள் தலைவரையா, கேப்டன் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், ஆனால் அன்னைக்கு கேலி கிண்டல் செஞ்சுவேன், இன்றைக்கி என்னை பார்த்து சல்யூட் பண்ணுறான், எப்படியாகப்பட்ட தலைவர்கிட்ட நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தினானுங்க. உன்னை ஏ நாங்கள்லாம் விளையாட்டுக்கு சொன்னடா, உன்னை தலைவர் கேப்டன், உன்னை எம்எல்ஏ ஆகிட்டாரா அப்படின்னு என் கூட பட்ச பசங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நான் தலைவர் வந்து ஒவ்வொரு புது வருஷம் நியூயார் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வந்து அனைத்து தரப்பு மக்கள்
அதாவது இருக்கிறவன் இல்லாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வசதி படித்தவன் கூட என்ன செய்வான்னா கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் அன்னைக்கு போகிறதுல கேப்டன் கையால் போய் 100 ரூபா வாங்கணும்னு வருவான். ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிற்பாங்க. அதில் என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் கூட்டின்னு போய்க்கிறேன், ஏன் கேப்டன் கிட்ட நானும் காசு வாங்கினான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம்லாம் இன்றைக்கே வச்சுன்னு என்கிட்ட காட்டுவான் அந்த காசு வச்சுருக்காங்க. ஆமாம், உண்மையிலேயே ஒரு உயர்ந்த மனிதர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் இந்த 4-5 நான் 28-ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்டயே அவளாக அழுகுறான். சரி, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அது ஒவ்வொரு வருஷமும் கேப்டன் கிட்ட இருந்து ஒரு 100 ரூபா நாங்கள் தருவோம் அப்படிங்கிறது. இந்த வருஷம் அது எப்படி மிஸ் பண்ண? இந்த வருஷம் பெரிய கஷ்டம் தான் சார், முடியாது சொல்கிறதுக்கே பெரிய கஷ்டம் எனக்கு. அந்த அவரை 1-ஆம் தேதி பார்ப்போம், அது போய் இந்த வருஷம் வந்து நினைவிடத்தில் பார்க்குற கதையாகி போச்சு. 2வது வந்து அன்றைக்கி அடக்கம் செய்கிறப்போ என் கையிலேருந்து காசு எடுத்து 100 ரூபா அவர் கையில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் நான். அந்த காசு வீட்டில் வச்சுருக்கேன். ஆமாம், நியூயர்னா அவர் நான் கோயிலுக்கு கூட நான் அதிகமாக போக மாட்டேன். நியூயர்னா அந்த புது வருஷம் காலையில் எழுந்து குளித்தோமா நேராக கட்சி ஆஃபீஸ் போவோம், இல்லைன்னா தலைவர் வீட்டுக்கு போவோம், அவரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த 100 ரூபா வாங்கிட்டு வருவோம். அது எத்தனை வருஷம் சார், அது ரிட்டையர் எத்தனை வருஷம் நடந்தது? அது ரசிகர் மன்ற காலத்துலேருந்து கொடுத்துருந்தானு சார் இருக்காரு. ரசிகர் மன்ற காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வரலாம் கொடுத்துருந்தானுங்கிறாரு. அவர் அதாவது ஷூட்டிங் படக்காட்சியில் இருப்பார். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊருக்கு போயிடுவோம். நியூயர்னால் ஓ எங்கே ஷூட்டிங் நடக்கும் அங்கே போய், எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கே போயிடுவோம். பாரசாதி எங்களை கூட்டின்னு போவார். ஓகே. ஆமாம், அதே நேரத்தில் வந்து அவுட்டோர் ஃபாரின்ல எங்கன்னா இருந்தார்னா அன்னைக்கு நைட்டு 31வது தேதி நைட்டு பாரசாதி ஃபோன் போடுவார். ஃபோன் போட்டு ஃபோனில் பேசிடுவோம் தலைவர்கிட்ட, கேப்டன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன். அந்த மாதிரி அவர் ஒன்றா நினைக்கலாம் இவங்களாம் யார் நம்ம ஏன் பேசணும்னு, அது மற்ற தலைவர்கள், ஆனால் நம்ம தலைவர் கேப்டன் அதை நினை எப்படி ஒன்றா பேசுவார், யார்கிட்ட ஒன்றா எந்த கோணத்தில் ஒன்றாலும் பேசுவார். இந்த பாகுபாடே பார்க்க மாட்டார். இன்றைக்கி என்ன சார் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய மறைவில் இன்றைக்கி நாடு பூரா இருக்கிறவன் அவரை மாதிரியே மனித நேயத்துக்கு வரணும்னு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இல்லை சார், ஒரு அவருடைய அந்த நினைவிடத்தில் போயிட்டு சபதம் எடுக்கிறாங்க. ஆமாம், நான் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணேன். ஆமாம், நடிகர்கள் வந்து சபதம் எடுக்கிறான், நானும் 50 பேருக்கு போட போறேன் டெய்லி சாப்பாடு, 100 பேருக்கு போட போறேன்றான். எங்க ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் தினமும் நாம்பளம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. சார், அந்த சாப்பாடு அன்னதானம் இந்த உதவி அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேள்வி கேட்குறேன். கேப்டன் அவர்களோட என்னைக்காவது உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி? நிச்சயமாக சாப்பிட்ருக்கேன் சார், 3 முறை சாப்பிட்ருக்கோம். நான் இப்போ விருகம்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, இன்னும் இருக்கிற நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு சிலர், தலைவர் கூட உட்காந்து 3 முறை அவரோடு உட்காந்து சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குது. இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் வந்தால் கூட அவரை தொலைவில் இருந்து பார்த்தது ஒரு ரகமாக இருக்காங்க, தொட்டு பார்க்க முடியாதவங்க இருக்காங்க. அவர் கூடவே உக்காந்து சாப்பிட்ட பாக்கியமாக எனக்கு இருக்குது. அவர் கையால் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எங்களை அடித்து அன்பாக அடித்த இது அனுபவமும் எனக்கு இருக்குது சார். அடி வாங்கினது எதுக்காக சார்? அடி வாங்கினது ஒரு சின்ன தவறுகள் செய்கிறப்போ அடியை தான் செய்வார். ஏன் நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா நம்ம தப்பு செஞ்சால் தட்டி கேட்கலையா? ஒரு அண்ணன், மூத்த அண்ணன், நான் எதுக்காக என்னை கூட அடித்தார்னா, நான் தவறு அந்த டைமில் நான் சின்ன தவறு செஞ்சேன். இன்றைக்கி அடிச்சிடறாரு அடிச்சிடறாரு அடிச்சிடறாருன்றாங்க. அடி வாங்கிறதுக்கே கேப்டன் கிட்ட வரிசையில் அடிப்பான். ஆமாம், கேப்டன் கையால் அடி வாங்கிறதுக்கு ஆசைப்படுவோம். ஏன்னா ஒரு முறை பிரச்சார டைமில் பாரசாதி என்ன கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, அப்போ நீங்கள் கூட போயிட்டு வான்னு சொன்னார் தலைவர் கூட. அப்போ பெரம்பூரில் ஒரு தேர்தல் பிரச்சார டைமில், கவுன்சிலர் எலெக்ஷன் டைமில் போகிறப்ப பாதை மாறி போச்சு, என்னடா வேற ரூட்டில் கூட்டி போகிறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அடிச்சிட்டாரு. அது தப்பு தவறு தானே? தாமதமாக. ஆமாம் சார், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நேரம் நமக்காக மற்றவங்க காத்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அவருக்குள்ளே இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கூட இருக்கவங்க அண்ணங்கிட்ட கொஞ்சம் பார்த்து இறந்துக்கணும், இந்த விஷயத்துக்கு அவங்க டக்குன்னு கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வேற என்ன?
அவர்கள் இல்லையா சார்? எதுக்கு சார் அவர் என்னத்துக்காக கோவப்படுவார்? தவறுகள் செஞ்சா தட்டி கேட்குறாரு. நிர்வாகத்தில் நம்ம சரியாக நடந்துக்கணும். நான் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னா கீழே இருக்கிறவங்கிட்ட பொறுப்பாக நடந்துக்கணும். அது தவறு நடக்கிற பட்சத்தில் தட்டி தான் கேட்பாரு. ஆனால் மீடியாக்கள் எல்லாமே வந்து ஒரு சமயத்தில் அவர் ரொம்ப கோபக்காரரு, டக்கு டக்குன்னு அடிச்சிடறாரு, டக்குன்னு எடுத்து பேசிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரியான முன்கோபத்தெல்லாம் அண்ணா கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம்? அந்த மீடியாக்கள் அவரை தவறாக சித்தரித்த மீடியாக்கள்லாம் வந்து அவரை தொலைவாக இருந்து பார்த்துங்க, நாங்கள் கிட்ட இருந்து பார்த்துங்க. அவருடைய குணநலன்கள் வந்து எங்களுக்கு தெரியும். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவர் குழந்தைக்கும் சமமானவர், நல்ல உயர்ந்த உள்ளத்துக்கும் சமமானவர். நீங்கள் நம்ம அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இங்கே எல்லாமே வந்து ஒரு பக்கம் ராஜினிகாந்த், இன்னொரு பக்கம் கமலஹாசன் அப்படின்னு தான் ரசிகர் மன்றம் போயிட்டு இருந்தப்போ நான் வந்து கேப்டன் அவர்களுக்காக ரசிகர் மன்றத்தை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விஷயம் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குணம் இருக்குல்ல சார், இந்த படத்தை பார்த்தா நான் வந்து அவருக்கு ரசிகன் ஆனேன் அப்படின்னா அது எந்த படம்? இந்த படம்னா நிறைய சொல்லலாம் சார். சமூகத்தை திருத்தக்கூடிய ஃபேன் பாயா நமக்கு எல்லா படமும் பிடிச்சிருக்கும் சார். ஆனா இவருக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அது எந்த படம் சார்? அவருக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணணும்னு சொல்லணும்னா எல்லா படத்தையும் தான் சார் சொல்ல முடியும். எல்லா படத்தையும் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட், எனக்கு பிடிச்ச படம் அண்ணன் நடிச்சதுல இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னா? அண்ணன் நடிச்சதுல ஃபேவரேட்னா எதை சொல்ல சொல்றீங்க சார்? அவர் முகத்தை பார்த்துனா எனக்கு பிடிச்சி போடுறது தான். ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும் அவ்வளோதான் சார். திரையில கேப்டன் அவர்களை நீங்க ரசிச்சு பார்த்துருக்கீங்க, அரசியல் களத்திலையும் நீங்க பார்த்துருக்கீங்க, சட்டசபைக்குள்ளேயும் பார்த்துருக்கீங்க. இந்த மூன்று இதுல வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அவரை ரொம்ப பிரமிப்பா தெரிஞ்சாரு, ஒரு பிரம்மாண்டமா நமக்கு பிடிச்சவங்க ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியவாங்கல்ல, அது உங்களுக்கு எந்த இடத்துல அவர் ரொம்ப பிரம்மாண்டம்? சட்டமன்றத்திலேயே தெரிஞ்சுது சார். அவர் சிங்கம் மாதிரி. ஆமாம். எதுக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினார்? என்ன சொல்கிறாங்க, தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாக்க கடிச்சிட்டார், நாக்க துருத்தினாருன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அவர் செஞ்சார் இதை முதல் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்காக அவர் செஞ்சார் அந்த மாதிரி எமோஷனாக காரணம்னா, பஸ் கட்டணம், பால் விலை, மின் கட்டண உயர்வு, இதை வந்து உயர்த்தாதீங்க, கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னார். எங்களுடைய கட்சி சார்பில் ஒருத்தர் பேசுகிறாரு, அதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து குறைக்க மாட்டோம், நாங்கள் இந்த விலையை ஏற்றுவோம், ஆனாலும் நாங்கள் தனித்து போட்டிட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவரை வந்து நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் உட்காருன்னு சொல்கிறாங்க. அவர் எதுக்காக உட்காரணும்? இந்த மக்கள் அவரை எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சிருக்காங்க. நான் எதிர் இந்த மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து அவர் சொல்வார், நான் தமிழக மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டுவேன்னு சொல்லிட்டு. மக்களுக்காக அவர் எதிர்கட்சி தலைவராக, அவர் பின்னாடி தலைவர் உள்பட 29 பேர் நாங்கள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த எதிர்கட்சியாக திமுக ஆண்டா அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஆண்டா திமுக எதிர்கட்சி இப்படி இருந்த காலத்தை உடைச்சி நான் தான் இரண்டாவது எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பலமாக சட்டமன்றத்தில் உட்காந்து மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக பேசின்னு இருக்காரு. பால் விலைய, பஸ் கட்டணத்தை உயர்த்தாதீங்க, மின் கட்டணத்தை அப்படின்னு கேட்டதுக்கு தான் தலைவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க 3 மாத காலத்துக்கு. இது மக்களுக்காக குரல் கொடுத்தார். அப்போ அந்த மாதிரி இடத்துல தலைவரை பார்த்து நாங்களே பயந்துட்டோம், இனி சட்டமன்றத்தில் எதுவோ பெரிய பிரளயம் நடக்க போகுது. அவருடைய மண்டபத்தை இடிக்கும் போது கூட அவர் அவ்வளோ கோவப்படல. அவர் அது தன்னுடைய சொத்து, இது மக்கள் சொத்து, மக்களுக்காக கேட்குறாரு. அப்போ கேட்குறப்போ என்ன செஞ்சார்னா, நாங்களே பயந்தோம், என்னடா தலைவர் ரொம்ப ஆவேசப்பட்டார் அப்படின்ட்டு. நாங்கள் எல்லா எம்எல்ஏவும் எழுந்துக்கிறோம், தலைவர் வந்து பயங்கர கடும் கோபத்துக்கு ஆளாயிட்டார். அன்னைக்கு அந்த அதை வந்து தமிழக மக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து வேற மாதிரி திரிச்சிட்டாங்க, இவர் கோவப்பட்டார், இவர் எப்போ பாரு கோவப்படுவார்னு. ஆனால் ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் கூட அவங்கள அதட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் ஒரே ஆண்மகன் தமிழக சட்டப்பேரவையில் எழுந்து மக்களுக்காக குரல் கொடுத்து, ஜெயலலிதாவை குரல் கொடுத்து பேசுனது, தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்து பேசுனது கேப்டன். அது உண்மைதான், நாங்கள் மறுக்கலை. மக்களுக்காக குரல் கொடுத்தார். இந்த மக்கள் புரிஞ்சிக்கணும், மக்கள் அதை புரிஞ்சிக்கலையே. அன்றைக்கி இந்த கேப்டன் அவர்களை பார்த்து விமர்சனம் செஞ்சாங்களே இந்த தொலைக்காட்சி. ஆனால் சார், இப்போது சட்டசபையில் கோவப்பட்ட மாதிரி தான் மற்ற நிகழ்வுகளும் அவருக்கு எதிராகவே அமைஞ்சிருச்சு இல்லையா சார்? இப்போ வெளியில் பத்திரிகையாளர்கள்ட்ட கோவப்பட்டது,
அப்பிரச்சாரத்தப்போ மேடையில நின்று அந்த பிரச்சார வாகனத்துல நின்னே கோவப்பட்டது திருமங்கலம். சரி சார், பத்திரிகையாளர் வந்து என்ன கேட்டாங்க, கேட்குற இடத்துல எல்லாம் வந்து உங்க கட்சிக்காரன் காசு வாங்கிட்டு போயிட்டா, உங்க கட்சிக்காரன் காசு வாங்கிட்டு போயிட்டா. இதே போயிட்டு ஜெயலலிதா ஆட்சி இருக்கிறப்போ கலைஞர் ஆட்சி இருக்கும், கலைஞர் ஜெயலலிதா ஆட்சி இருக்கிறப்போ அங்க இருக்கிறவங்க திமுக இருக்கிறவங்களாம் அங்க போனாங்க, திமுக ஆட்சி இருக்கிறப்போ அண்ணா திமுக இருக்கிறவங்க இங்க வரான். இன்னைக்கு கூட எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க. இதே போய் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் கிட்டயோ அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா கிட்டயோ கேள்வி கேட்டிருக்காங்களா, கோபத்தை உருவாக்கி இருக்காங்களா? உங்களுக்கு நீங்க என்ன கூடவே இருக்கீங்க ஆரம்ப காலத்துல இருந்து, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் ஆகுமா, ஐயோ தலைவர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் அந்த மாதிரி? எங்களுக்கு தலைவர் நாங்க கை நீட்டி சொல்றது அளவுக்கோ சுட்டி காட்டுறதுக்கோ அவர் தவறு செய்ய மாட்டார் சார். நியாயத்துக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பார் கேப்டன். எங்களையே தப்பு செஞ்சாதான் திட்டுவாரு, எங்களை கேட்கிற மாதிரி தான் மக்கள் கிட்ட கேட்கிறாரு. சொல்லுங்க, திரையில ஒரு ஒரு ரசிகராக இருந்து அவரை திரையில பார்த்துருக்கீங்க, அவருடைய ஆளுமை என்னங்கிறத பார்த்துருக்கீங்க, நடிப்பு திறமையை பார்த்துருக்கீங்க, சட்டசபையில ஒரு சிங்கம் மாதிரி அவரு ஒரு எழுந்து நின்று அவர் அவ்வளோ ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆவேசத்தை பார்த்தீங்க. இறுதியா அவரால் நடக்க முடியாம வீல் சேர்ல வந்தப்போ, அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அந்த காட்சிகளை பார்க்கும்போது எப்படி சார் ஃபீல் பண்ணதான் செஞ்சோம். எங்க மனசே சரியில்லாத தான் போச்சு. அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அவரை, மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. கடைசியாக ஒவ்வொரு இந்த உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலலாம் கட்சி ஆஃபீஸ் இட்டுன்னு வருவாங்க, வருவாங்க கட்சி ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் பார்ப்போம் சொல்லுவாங்க, ஒரு ஒருத்தராக போய் பார்ப்போம் நிர்வாகிகளாக, பார்த்த உடனே எங்களை அடையாளம் காணுவார். ஆமாம் சொல்லுவாங்க, நலத்தம்பி வந்திருக்காப்புலன்னா பார்ப்பாரு. என்ன கூட கூப்பிட்டு ஒரு முறை கூப்பிட்டு என் கையில் அப்படி தம்சை வச்சு இப்படி பிடிச்சாரு, நலத்தம்பி வந்திருக்கான்னு. ஒரு முறை போன வாட்டி இந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது பாருங்க, அந்த டைமில் கூட நான் தலைவர் கூட தான் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ போயின்னு இருக்கேன். அப்போ இந்த கையை அப்படி காட்டுறாரு, கஜேந்திராவில் காட்டுற மாதிரி நலத்தம்பி அப்படி நின்றுக்கிறேன் என்கிட்ட அப்படி காட்டுறாரு. இதான் தலைவர் அந்த நினைவுலாம் இல்லாமல் இல்லை, நல்லா தான் இருந்தார். ஆனால் அவர் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல, உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏதாவது இவ்வளவு சீக்கிரமே அவருக்கு இந்த மாதிரி ஒன்று வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே அது உண்மை இருக்குது சார். எங்கள் மத்தியில் இன்னும் கடந்த 28ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு கேட்ட செய்தி ஒரு கடும் பயங்கரமான செய்தி. அந்த செய்தி அவர் 6:30 7 மணி அளவில் கேப்டன் அவர்கள் காலமானார்ன்ற செய்தி இன்னும் பயங்கரமாகவே இருக்குது. மன உளைச்சல்லையே இருக்கோம் ரொம்ப, இன்னும் அதுலேருந்து மீளலை. நாங்களே மீளலைன்னா எங்கள் அண்ணியார் தம்பி பிரபாகரன் சண்முக பாண்டியன் சுதீசர்லாம் எப்படி அதுலேருந்து மீண்டு வர போகிறாங்க? நான் இப்போ அந்த கொஷின் தான் வரலாம் அப்படின்ட்டு இருந்தேன். என்னென்னா இப்போ எல்லாருக்குமே எங்கள் அண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு மூத்த அண்ணா, அவருடைய தொண்டர்களுக்கும் சரி வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே சரி அவர் ஒரு மூத்த அண்ணா, ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு இதில். அண்ணியோட வருகை எப்படி இருந்தது உங்களுக்கு, கட்சிக்குள்ளேயும் சரி தொண்டர்களுக்கும்? இப்போ சார் இல்லை திருமணம் போக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் திருமணத்துக்கு முன்பில் இருந்தே திருமணத்துக்குலாம் போயிருக்கேன். திருமணத்துக்கு மதுரை அண்ணி வராங்க அப்படின்னு உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்து? ஆமாம், எங்களை வழி நடத்த கேப்டனுக்கு ஒரு துணையாக அண்ணியார் வர்றாங்க, இன்னைக்கு வரலாம் துணையாக நிற்கிறாங்கல்ல. கண்டிப்பாக ஆமாம், ஒரு சிலர் தவறாக பேசுகிறாங்க, அண்ணியார் வந்துட்டாங்க, அண்ணியார் தான் தடுக்கிறாங்க, அண்ணியார் தான் தடுக்கிறாங்கன்னு. யார் அவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறவங்களை பேர் சொல்ல முடியுமா? இறந்ததுக்கு மரணமானதுக்கு முன்னாடி திரையுலகத்தை சேர்ந்த போண்டா மணி மறைஞ்சார், அன்றைக்கு கூட 1.5 லட்சம் ரூபா அண்ணியார் தலைவர் கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் தடுக்கலாம்ல, நீங்களே முடியாமல் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், சொல்லியிருக்கலாம்ல. அப்போ பத்திரிக்கை கொடுத்தது எழுதுங்க.